என்னை நீர் நடத்திடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. உம்பலத்தால் உம்பலத்தால் என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தால் என்னை நடத்திடுமே. எலியாவை போ வனாந்திரத்தில், வனாந்திரத்தில் சோர்ந்து போய், சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராமல் ஓட உந்தனின் பலன் தாருமே. எலியாவை போ வனாந்திரத்தில், சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராமல் ஓட உந்தனின் பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தாருமே. நிரப்பிடுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், பலத்தாருமே. ஆண்டவரே, உங்க பலத்தால நிரப்புங்க ஆண்டவரே, உங்க பலத்தால நிரப்புங்க ஆண்டவரே, உங்க பலத்தால நிரப்புங்க ஆண்டவரே, உங்க பலத்தால நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நடத்திடுமே. மனிதர்களே நிந்தனையா மனம் நொந்து நிற்கின்றேனே. மன்னித்து மறக்க பலன் தாருமே. மனிதர்களே நிந்தனையா மனநொந்து நிற்கின்றேனே. உந்தனின் பலன் தந்து ஆண்டவரே ஓடிட எனக்கு பலன் தாருமே. ஹல்லேலூயா. பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தால் என்னை நடத்திடுமே. எல்லாரும் எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே. பலன் தாருமே, பலன் தாங்கப்பா, பலன் தாருமே. உம்பலத்தாலும் பலத்தா என்னை நடத்திடுமே, நடத்திடு. ஹல்லேலூயா. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. எல்லாரும் சொல்லுங்க. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே, சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராமல் ஓட உந்தனின் திடமனம் அளித்திடுமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பலன் தாருமே. ஹல்லேலூயா. பலன் தாருமே,
பலத்தால ஆண்டவரே எங்களை நிரப்பும் பலத்தா ஆமே என்னை நடத்திடுமே ஹல்லேலூயா பலத்தா என்னை நடத்துங்கப்பா என்னை நடத்துங்கப்பா என்னை நடத்துங்கப்பா மாம்ச எண்ணம் மேற்கொள்வதா அடிக்கடி தவறுகிறேன் அடிக்கடி தவறுகிறேன் பரிசுத்த வாழ்வு வாழ தலன் தாருமே எல்லாரும் கேளுங்க மாம்ச எண்ணம் மேற்கொள்வதால் அடிக்கடி தவறுகிறேன் அடிக்கடி தவறுகிறேன் பரிசுத்த வாழ்வு வாழ வெலன் தாருமே எல்லார் கரங்களை உயர்த்தி வெலன் தாருமே பலத்தால் பலத்தா என்னை நடத்திடுமே ஹல்லேலூயா பலத்தாருமே பலத்தாருமே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க ஆண்டவரே உங்க பலனை தாங்க ஆண்டவரே உங்க பலனை தாங்க ஆண்டவரே உம்பலத்தால் 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 எங்களை நிரப்புங்க ஆண்டவரே அல்லேலூயா ஆமென் ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம் ஆமே உங்க பலத்தால நிரப்புங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நானும் என் வீட்டாரும் என்கிற இந்த குடும்ப ஜபத்தில் நாம் இந்த நாளிலே நியாயாதிபதிகள் 16 அதிகாரத்தை நாம் வாசிக்க வேண்டும் நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் நியாயாதிபதிகள் 16 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு இந்த ஒரு வார்த்தை ரொம்ப வேதனையாக இருந்தது இந்த வார்த்தையை வாசித்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்குள்ளேயோ நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளேயோ நம்ம குடும்பத்துக்குள்ளேயோ வரக்கூடாது என்பதற்காக நாம் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் என்று கற்றுத்தருகிறார் 19 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரில் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று கவனிங்க கர்த்தர் தம்முடைய பலத்தினால் நம்மை நிரப்புகிறார் ஆண்டவருடைய கிருபை அவருடைய பலம் ரொம்ப அவசியம் ஏனென்றால் நம் வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலனை தருகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது அவர் பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாராம் 18 சங்கீதத்தில் தாவீது சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான் 32 வசனத்தில் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிற தேவனே அப்படின்னு தேவன் ஆராதிக்கிறான் நம்முடைய தேவன் பலத்தால் இடைக்கட்டுகிற தேவன் அவர் பலப்படுத்துகிற தேவன் அவர் பலப்படுத்துகிறவர் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது 35 அதிகாரம் ஏசியாவில் வாசிக்கும் பொழுது
ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிற வார்த்தை என்னென்னா, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அப்போ தேவன் நாம் பலப்பட வேண்டும் என்று ரொம்ப விரும்புகிறார். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, ஏசையா 40வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 31வது வசனத்தில் வாசிக்கிறோம், 29வது வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இதுதான் நம்ம ஆண்டவர். ஆனால் சிம்சோனை குறித்து பார்க்கும் பொழுது அவனை விட்டு பலம் நீங்கிற்று, பலம் அவனை விட்டு நீங்கிற்று. எவ்வளோ வேதனையான விஷயம் பாருங்களேன், பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்போ கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? தாவீது சொல்கிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஏன்பா, எதனால மதிலை தாண்டுவேன்? பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ செய்பவரே, வாழ வைப்பவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பாஸ்தோத்திரம். அப்போ நம்மளை பலப்படுத்த தான் கர்த்தர் விரும்புகிறார், ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். ஆனால் இப்போ படித்த எல்லா வசனத்தையும் பாருங்கள், சங்கீதம் 18, ஏசையா 35, ஏசையா 40, எல்லாத்திலையும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அவர் பலப்படுத்துகிறார், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறார். அவர் என்ன, சோர்ந்து போகிறவர்களே, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாராம், சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறாராம். அல்லேலூயா. பலப்படுத்துகிறார், பலனை தருகிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க பலனை இழந்து போகிறாங்க. ஆண்டவர் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. அப்போ அதுக்கு தான் ஆவியானவரே கொடுக்கிறார். அந்த ஆவியானவர் பலப்படுத்துகிற ஆவியானவர். அந்த ஆவியானவர் வந்து பலப்படுத்துகிறார். சிம்சோனை குறித்து பார்க்கும் பொழுது அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கிருச்சு, அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கிருச்சு. ஏன்னா அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது முதல் வசனமே சொல்லுது, சேரக்கூடாதவர்களோட சேர்ந்தான். அடுத்தது தொடர்ந்து நம்ம அதில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவளோடு இசைந்திருந்தான். ஒன்று, யாரோட சேரக்கூடாதோ சேர்ந்திருந்தான். அடுத்தது, அவன் அவளோடு இணைந்திருந்தான். 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது படுத்திருந்தான், முடிஞ்சிச்சு, பலம் அவனை விட்டு போயிடுச்சு. தெரிஞ்சுக்கங்க, ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பலம் அவனை விட்டு போயிடுச்சு, அவன் கண்ணை பிடுங்கி அவனை என்னென்னமோ செய்ய வைக்கிறாங்க. அப்போ அவன் 28வது வசனத்தில் ஒன்று நடக்குது, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரு தீர்வாக பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி கூப்பிட்டான். அப்போ ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம், அவன் மரிக்கும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் பலன் அவ்வளோ கொடுத்துருக்கிறார், பலம். அப்போது நீங்கள் ஆண்டவர் கொடுத்த பலத்தை மட்டும் இழந்துடாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் யார் கூட சேர்றீங்க, யார் கூட பழகிறீங்க, யார் கூட நீங்கள் ரொம்ப உறவாடுறீங்கிறது ரொம்ப ஜாக்கிரதை. அப்படின்னா உங்கள் பலம் உங்களை விட்டு போயிடும். யார் கூட பழகிறீங்க, யார் கூட உறவாடுறீங்க, யார் கூட நெருங்கி தொடர்பில் இருக்கிறீங்க, ஜாக்கிரதை. உங்கள் பலனை உங்களை விட்டு, உங்கள் பலத்தை உங்களை விட்டு எடுக்கிறவர்களோட பழகாதீங்க. ஒருவேளை அப்படி பழகி செயல்பட்டு தேவையில்லாத காரியத்தை செய்து
உங்கள் ஆவிக்குரிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பலத்தை நீங்கள் இழந்து போயிருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் மூன்று காரியத்தை சொல்லித்தரார். ஒன்று, சிம்சோன் ஜெபம் பண்ணினான், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான், என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைப்பவரே. கேட்குற ஆண்டவர்கிட்ட என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. மறுபடியும் ஒரு விசை என்னை பலப்படுத்துங்க. ஒருவேளை நீங்கள் பலத்தை இழந்து போய் நிற்கலாம், ஆவிக்குரிய பலனற்ற நிலைமையில் இருக்கலாம். உங்கள் ஜபத்தில் இருந்த பலன், உங்கள் ஆராதனையில் இருந்த பலன், உங்களுடைய ஆவியில் இருந்த பலன், உங்களுடைய சரீர பிரகாரமான காரியத்தில் இருந்த பலன் எல்லாம் இழந்து போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவரிட்ட பலத்தை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட பலத்தை கேளுங்க, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, கேளுங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ரெண்டாவது ஏசையா 40 நம்ம வாசிக்கிறோம், அவர் பலப்படுத்துகிறார். எப்படி அந்த பலனை தராரு அப்படின்னா, ஏசையா 40:31 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து. ஒன்று, கர்த்தரிடத்தில் கேளுங்க. ரெண்டு, கர்த்தருக்காக காத்திருங்க, கர்த்தருக்காக காத்திருங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. அப்போ ஆவியானவரை கேளுங்க, ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க. ஆவியானவரே, ஏன் பலவீனம் வருது? நம்ம பாடின பாடலில் பார்த்தோம், ஏன் பலம், ஏன் பலவீனம் போகுது? மனிதர்களுடைய நிந்தனையான வார்த்தைகளை கேட்கும் பொழுது, மனுஷங்களுடைய நிந்தனையான வார்த்தையை கேட்டு சோர்ந்து போகிறோம். போராட்டங்கள் வரும் பொழுது சோர்ந்து போகிறோம். மாம்சத்தில் அந்த பாவ எண்ணங்கள் வரும் பொழுது சிம்சோனை போல பலன் இழந்து போகிறோம். இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ரெண்டாவது, கர்த்தருக்காக காத்துருங்க, அவர் பலப்படுத்துகிற வரைக்கும் காத்துருங்க. பலவீனராக இருக்கக்கூடாது, பலவீனராக இருக்கக்கூடாது. வசனம் அப்படி தான் சொல்லுது, ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவேல் 2 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறார்? 3 ஆண்டவர் பலப்படுத்துகிறாராம், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்கிறார். ஆமே, நல்ல லூயா. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் பலப்படுத்துகிறாராம். எங்கே? கர்த்தருடைய வசன விதமாய் சொல்லுகிறது, 10 வாசிக்கும் பொழுது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். ஆமே, நல்ல லூயா. இயேசுவின் இரத்தத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய பரிசுத்த ஆவியினாலே. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறீங்களோ கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே என்னை ஒரு விசை பலப்படுத்துங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். பலப்படுத்தலைன்னா காத்துருங்க, காத்துருங்க, காத்துருங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புற வரைக்கும் விடாதீங்க, போராடுங்க. ஆவியானவர் வரும் பொழுது உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான், தேவனின் செயலிதுவே நமக்கா நன்றி. பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான், தேவனின் செயலிதுவே. இன்னைக்கு பலப்படுத்துங்கப்பா. நமக்கா நன்றி. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், கிவ் தேங்க்ஸ் வித் எ கிரேட்ஃபுல் ஹார்ட், கிவ் தேங்க்ஸ் டு தி ஹோலி ஒன், கிவ் தேங்க்ஸ் பிகாஸ் ஹி இஸ் கிவன், ஜீசஸ் கிரைஸ்ட் Isa Anna, let the weeks
say I am strong. Let the poor say I am rich because of what the Lord has done for us. Give thanks. Balavinanum பலவான் எனப்படுவான், பலவீனனும் பலவான் எனப்படுவான். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவருக்காக காத்துருங்க. ஆவியானவரால் நிரப்பப்படுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று அவருடைய பலத்தால இடைக்கட்ட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் கிருபையை தந்து வழி நடத்த அவர் வல்லமை உள்ள தேவன் இருக்கிறோம். பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புது பலன் உண்டாவதாக. சிம்சோனை பலப்படுத்தினீரே, இப்போ பலப்படுத்துங்க. தாவீதை பலப்படுத்தினீரே, இப்பொழுது பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் நன்றி ஆண்டவரே. பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயல் இதுவே நமக்காய், நமக்காய். ஆன த வீச்சே ஐ அம் ஸ்ட்ராங், லெட் த போர் சே I am rich because of what the Lord has done for us. Yuta belathal idai katti valiyai savvayaki, belathal idai katti valiyai savvayaki, valavai pavare அப்பா, வாழ வைப்பவரே அப்பா. அப்பா கேளுங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். எல்லா பலகின ஆவி ஓடுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தருடைய எல்லையை விட்டு, ஒவ்வொருத்தரை விட்டு பலவீன ஆவி ஓடுவதாக. பாவம் செய்ய வைக்கிற பலவீன ஆவி, ஓ ஹல்லேலூயா, கோபப்பட வைக்கிற பலவீன ஆவி, சோர்ந்து போக பண்ணுகிற பலவீன ஆவி, ஹல்லேலூயா, கடன் வாங்க வைக்கிற பலவீன ஆவி, பொய் சொல்ல வைக்கிற பலவீன ஆவி, தேவனுக்கு விரோதமாய் நடக்க வைக்கிற பலவீன ஆவி, இயேசுவின் நாமத்தில் ஓடுவதாக. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர், ஓ இறங்குவீராக, பலத்தால் இடை கட்டுவீராக, பலத்தால் இடை கட்டுவீராக, பலத்தால் இடை கட்டுவீராக, பலத்தால் இடை கட்டுவீராக, பலத்தால் இடை கட்டுவீராக. ஹல்லேலூயா, ஆமென். உம்முடைய நாமத்தினால, உம்முடைய நாமத்தினால நான் ஜெபம் பண்ணுகிறேன். பலத்தால் இடைக்கட்டுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஹல்லேலூயா. பலத்தால் இடைக்கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைப்பவரே, வாழ வைப்பவரே. பலத்தால் இடைக்கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைப்பவர். எங்களை வாழ வைங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, எங்களை வாழ வைங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயா ஸ்தோத்திரம், எஸ்ஐயா ஸ்தோத்திரம்,